செய்திகள். கிருமி பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அதிரடி திட்டத்தின் போது பாதுகாப்பான இடைவெளி விதிமுறைகளை மீறிய வெளிநாட்டினர் 12 பேர் சிங்கப்பூரிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 9 பேர் ஆண்கள், 3 பெண்கள். 20 வயதுக்கும் 37 வயதுக்கும் இடைப்பட்ட அவர்கள் மீண்டும் சிங்கப்பூருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையமும் சிங்கப்பூர் காவல்படையும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் அந்த தகவல் இடம்பெற்றுள்ளன. வெளியேற்றப்பட்டவர்கள் மலேசியா, சீனா, இந்தியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள். கிருமி பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமலான விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூர் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் லீ சியன் லூங்கிற்கு மலேசிய பிரதமர் முகிதீன் யாசின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கையில் அதனை தெரிவித்தது. இரு தலைவர்களும் தொலைபேசியில் பேசிக் கொண்டதாக அறிக்கை குறிப்பிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வலுவான ஆக்கப்பூர்வமான உறவு குறித்து அவர்கள் உரையாடினர். எல்லை தாண்டிய இணைப்பு திட்டங்கள், இருதரப்பு மக்களின் நடமாட்டம் ஆகிய அம்சங்களில் காணப்பட்டு வரும் வலுவான முன்னேற்றத்தையும் இரு தலைவர்களும் வரவேற்றனர். நோய் பரவலால் ஏற்பட்டுள்ள பொதுவான சவால்களை சமாளிக்க இரு நாட்டு அரசாங்கங்களும் தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் அவர்கள் இணக்கம் கண்டனர். பிரதமர் லீயுடன் பேசியதை திரு முகிதீன் யாசின் தமது பேஸ்புக் பக்கத்திலும் பதிவு செய்திருக்கிறார். ஜொகூர் பாரு சிங்கப்பூர் விரைவு ரயில் திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை இம்மாத இறுதிக்குள் முடிவு பெறும் என நம்புவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. திட்டத்தின் தொடர்பில் சிங்கப்பூரும் மலேசியாவும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டது. எஞ்சிய விவகாரங்களுக்கு இம்மாதத்திற்கான தீர்வு காண முடியும் என்று அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டார். திட்டம் தொடர்பிலான மேல் விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. விரைவு ரயில் திட்டத்திற்கான கால வரம்பு 3 முறை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் திட்டத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் பொது தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதிய அமைச்சரவை அமைக்கப்படுவதற்கு காத்திருப்பதாகவும் மலேசிய போக்குவரத்து அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் பாருவின் புக்கிட் சாகார் பகுதியும் சிங்கப்பூரின் உட்லாண்ட்ஸையும் இணைக்கும் விரைவு ரயில் திட்டத்தால் இரு வழியிலும் அன்றாட மணிக்கு சுமார் 10,000 பயணிகள் பயனடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் உள்ள திரையரங்குகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. COVID-19 நோய்க்கு எதிரான போராட்டத்தின் காரணமாக மார்ச் 27 அவை மூடப்பட்டன. கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் அவை மீண்டும் திறக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக ஒரு திரையரங்கில் அதிகபட்சமாக 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். அரங்கிற்குள் எடுத்துச் செல்லும் உணவு பானங்களை வாங்குவோருக்கும் ஊழியர்களுக்கும் குறைவான தொடர்பே இருப்பது உறுதி செய்யப்படும். கூடுதல் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படும் என திரையரங்குகள் கூறியிருக்கிறது. பொது தேர்தல் 2020 பிரதமர் லீ சியன் லூங்கிற்கு கிடைத்த வெற்றிக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் மக்கள் அமைதியும் செழிப்பும் நிறைந்தோர் எதிர்காலத்தை பெறுவதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என திரு மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் லீ சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் அணுக்கமான இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்தார். பொது தேர்தலில் திரு லீ சியன் மக்கள் கட்சி 93 நாடாளுமன்ற இடங்களில் 83 கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் ஆகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடான சவுதி அரேபியா அடுத்த மாதத்திலிருந்து உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. ஒபெக் எனப்படும் எண்ணெய் வள நாடுகளின் கூட்டமைப்பைச் சேர்ந்த நாடுகளில் அவ்வாறு முடிவெடுத்துள்ள முதல் நாடு அது. ரஷ்யா தலைமையிலான நட்பு நாடுகளின் கூட்டணியும் ஒபெக் நாடுகளுடன் அது இணைந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறைமை பரவலுக்கு முன்பிருந்த அளவிற்கு எண்ணெய் உற்பத்தியை உயர்த்துவது தொடர்பில் நாடுகள் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கின்றன. ஏப்ரலில் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள அவை இணக்கம் கண்டன. மீட்படைய தொடங்கியுள்ள கச்சா எண்ணெய் சந்தையில் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள அந்நாடுகள் மேற்கொள்ளும் முயற்சியாக அது கருதப்படுகிறது. இந்த வருடத்தில் 2 காலாண்டில் எண்ணெய்க்கான அன்றாட தேவை 16 பில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் சரிந்ததாக அனைத்துலக எரிசக்தி அமைப்பு தெரிவித்தது. சென்ற ஆண்டின் அதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு அது அவ்வாறு குறிப்பிட்டது. COVID-19 நோய் பரவல் காரணமாக சுமார் 10 மில்லியன் குழந்தைகள் நிரந்தரமாக பள்ளிக்கு திரும்பாமல் போகலாம் என்று
குழந்தைகள் நல அமைப்பின் சேவ் த சில்ட்ரன் எச்சரித்துள்ளது. நோய் தொற்று காரணமாக தற்போது உலக அளவில் பல நாடுகளிலும் பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டுள்ளன. யுனெஸ்கோ அமைப்பின் ஏப்ரல் மாத புள்ளி விவரப்படி சுமார் 1.6 பில்லியன் மாணவர்கள் பள்ளிகளுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் செல்லவில்லை. அது உலகளவிய மாணவர் எண்ணிக்கையில் 90%. நோய் தொற்றல் ஒரு முழு தலைமுறையின் கல்வியை பாதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகள் நல அமைப்பு குறிப்பிட்டது. மனித குல வரலாற்றில் கல்வி பயில்வதில் இப்படி ஒரு தடை உருவானதில்லை என்பதை அதை சுட்டிக்காட்டியது. பொருளியல் சூழல் காரணமாக மேலும் சுமார் 117 பில்லியன் பிள்ளைகள் வறுமையில் பிடியில் சிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அதே நேரத்தில் வறுமை காரணமாக பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பும் போக்கும் அதிகரிக்கலாம். குடும்பத்துக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் சிறுமிகள் மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்படக்கூடும். இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை நிரந்தரமாக பள்ளிக்கு திரும்பாமல் செய்துவிடக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு கல்வி திட்டத்தில் முதலீட்டை அதிகரிக்குமாறு உலக நாடுகளை குழந்தைகள் நல அமைப்புகள் கேட்டுக்கொண்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதியதாக 14 பேருக்கு கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருமி பரவும் இடமாக அடையாளம் காணப்பட்ட கேளிக்கை கூடத்தின் அதிகமானோர் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளனர். சிட்னிக்கு தென்மேற்கு உள்ள அந்த கேளிக்கை கூடத்துடன் இதுவரை 13 நோயாளிகள் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளனர். அந்த வட்டாரத்தில் 2வது கட்டமாக கிருமி பரவல் தொடங்கியிருக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்தனர். அருகில் உள்ள விக்டோரியா மாநிலம் அதன் எல்லைகளை சென்ற வாரம் மூடிய நிலையில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சமூக அளவில் கிருமி பரவல் அதிகரிப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். சொகுசு கார்கள், தனியார் விமானங்கள் என தம் ஆடம்பர வாழ்க்கையை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்து வந்த நைஜீரிய ஆடவர் ராமன் அபாஸ் இணைய ஊடுருவல் குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டார். இன்ஸ்டாகிராமில் 2.1 மில்லியன் ரசிகர்களை கொண்ட அவர் சொத்து முகவர் என தம்மை தெரிவித்துக் கொண்டார். ஆடவர் செய்த பதிவுகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து காவல்துறையினர் அவரை இணைய ஊடுருவல் மோசடிகளுடன் தொடர்புபடுத்தினர். அமெரிக்கா, ஐரோப்பா ஆகியவற்றைச் சேர்ந்த பெரிய நிறுவனங்களிலிருந்து பில்லியன் கணக்கான டாலரை ஆடவர் திருடியதாக நம்பப்படுகிறது. ஆடவரின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் கைதொலைபேசி என்னும் அவரின் மின்னஞ்சல் முகவரியும் உள்ளீடு செய்யப்பட்டிருப்பதால் குற்றங்களுடன் அவர் தொடர்புபடுத்தப்பட்டார். துபாயில் கைது செய்யப்பட்ட அவர் அமெரிக்கா மத்திய புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் 11 பேருடன் இணைந்து ஊடுருவில் அவர் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. ஆடவரின் வீட்டிலிருந்து 41 பில்லியன் டாலர் ரொக்கமும் 6.8 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள 13 சொகுசுக்காரர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சீனாவின் தென்பகுதியில் தொடர்ந்து கனத்த மழை பெய்துவதால் வெள்ளம் தொடர்பான எச்சரிக்கை நிலை உறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட்டாரங்களில் மீட்பு நிவாரண பணிகளில் முழு வீச்சில் மேற்கொள்ளும்படி அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். மக்களின் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை தர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். சீனாவில் 37 பில்லியன் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 140 பேரை காணவில்லை. அவர்கள் மாண்டு போயிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. வரும் நாட்களில் மழை தொடரும் என முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஜியாங்சு, ஜியாங்சி ஆகிய வட்டாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு வெள்ளத்தடுப்பு நிவாரணப் பணிகளுக்காக 87 பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் அண்மை மழையால் 8 பில்லியன் டாலருக்கு மேற்பட்ட பொருளியல் சேதம் நேர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகியது தொடர்பான மாற்ற முறைக்கு தயாராகி கொள்ளும்படி வர்த்தகங்களையும் மக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது. பிரிட்டனின் புதிய தொடக்கம், புதிய பயணத்தை தொடங்குவோம் என்ற முழக்க வரியுடன் அதற்கான தகவல் பிரச்சாரத்தை அது தொடங்கியிருக்கிறது. வானொலி, தொலைக்காட்சி, இணையம் உள்ளிட்டவற்றில் அதன் தொடர்பில் விளம்பரங்கள் இன்றிலிருந்து இடம்பெறும். பொது வாக்கெடுப்பில் ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்த 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாண்டு ஜனவரி 31ஆம் தேதி அது அதிகாரப்பூர்வமாக விலகியது. இருப்பினும் மாற்றம் நடப்புக்கு வருவதற்கான காலகட்டம் இவ்வாண்டு இறுதிக்கு தள்ளி போடப்பட்டது. நிறுவன இயக்குநர்கள் சுமார் 1000 பேரிடம் நடத்திய வாக்கெடுப்பில் பாதிக்கும் அதிகமானோர் இன்னும் மாற்றத்துக்கு தாங்கள் தயாராகவில்லை என கருத்துரைத்தனர். 1/7 கொரோனா கிருமி பரவலை காரணமாக சுட்டிக்காட்டினர். 1/3 பங்கினர் மாற்றம் தொடர்பில் கூடுதலான தெளிவான தகவல்கள் தேவை என தெரிவித்தனர்.